அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏகே இன்ஃபோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் வந்து டைப் பண்ணுறது எப்படி கூகுள் இன்புட் டூல்ஸ் மூலமாக தமிழில் நம்ம எப்படி டைப் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து டைப் ரைட்டிங் வந்து இங்கிலீஷில் தெரியும் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவாங்க ஆனால் தமிழில் வந்து டைப் ரைட் பண்ணாமல் தெரியாது ஸோ அப்போ எனக்கும் இந்த மாதிரி தமிழெல்லாம் டைப் பண்ண தெரியாது கூகுள் இன்புட் டூல்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தங்கிலீஷில் டைப் பண்ணால் தமிழில் டைப் ஆகும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு தமிழில் டைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் ஈஸியாக தமிழில் டைப் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் லேப்டாப் பிசியில் முதல் என்ன பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸை வந்து போய் அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் அந்த டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் வந்து எல்லாமே டவுன்லோட்ஸில் இருக்கும் அதில் வந்து கூகுள் இன்புட் ரூல்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ண உடனே ஒரு ஃபியூ மினிட்ஸில் அது இன்ஸ்டால் ஆகிரும் எடுத்த உடனே அதை சி டிரைவில் தான் இன்ஸ்டால் பண்ணணும் டவுன்லோட்ஸுன் நீங்கள் அதை ப்ரௌஸ் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் சி டிரைவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் சி டிரைவில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டால் பண்ணுறீங்க ஸோ இது இட் இது கொஞ்சம் சில நிமிடங்கள் எடுத்துக்கும் நீங்கள் இந்த நிமிடங்கள் எடுத்துக்கோ நீங்கள் அதை இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே ஃபினிஷ் நீங்கள் கொடுத்துடலாம் இது ரொம்ப சிம்பிள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் எதுவும் கிடையாது வேகமாக இன்ஸ்டாலேஷன் ஆயிரும் இதை நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடித்த உடனே இதை அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ண முடித்த உடனே இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச உடனே அந்த லேப்டாப் அல்லது பிசியில் கீழே பாருங்கள் கார்னரில் இருக்கா அந்த இங்கிலீஷ் ஃபாண்ட் தமிழ் ஃபாண்டுன்றிருவோம் இஎன் டிஎன் சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் இதில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா வேர்டை ஓப்பன் பண்ண போகிறேன் ஸோ வின் வேர்ட் நான் டைப் பண்ணுறேன் ஸோ நம்ம இங்கே ஃபான்ட் வந்து இங்கே இங்கிலி தமிழ் ஃபான்ட் செலக்ட் ஆகிருக்கிறதுனால அது தமிழில் வருது நான் மாற்றிக்கிறேன் மறுபடியும் இங்கிலீஷ் ஃபாண்டு மாற்றிக்கிட்டேன் வின் வேர்டு நான் கொடுக்குறேன் என்ன ஆகுது எனக்கு எம்எஸ் வேர்டு ஓப்பன் ஆகுது இதில் நம்ம டைப் பண்ணி பார்க்க போகிறோம் நான் முதல் எடுத்தோன்னு என்ன பண்ணுறேன் தங்லீஷில் டைப் பண்ணுறேன் அதாவது வணக்கம் அப்படின்னு நடிக்கிறேன் தங்கிலீஷில் அது என்ன ஆகுது தமிழில் டைப் ஆகுது பாருங்கள் ஸோ இப்படி தான் நம்ம வந்து தங்லீஷில் டைப் பண்ணால் அதுவே சஜஷன் காமிக்கும் நம்ம என்ன டைப் பண்ண போகிறோம் நம்ம என்ன தேவையான தமிழ் வேர்டு வரும் அப்படின்னு கேட்கும் நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம் வணக்கம் இனிய காலை வணக்கம் இனிய காலை வணக்கம் கொடுக்குறேன் நான் தங்கிலீஷில் டைப் பண்ணுறேன் அது அழகாக தமிழில் வந்து டைப் பண்ணுவது நம்ம தமிழில் டைப்ரைட்டிங் தெரியாதவங்க அழகாக இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப எளிமையான ஒரு அப்ளிகேஷன் இந்த சாஃப்ட்வேர் இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் எல்லாருமே அதில் டவுன்லோட் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பாருங்கள் இதே சாஃப்ட்வேரை நான் வேறு அப்ளிகேஷன் எம்எஸ் ஆஃபீஸை அதை தேடிக்கிட்டு இருக்கேன் ஸோ எம்எஸ் ஆஃபீஸில் பவர் பாயிண்ட்டில் நான் டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா அப்ளிகேஷன்லேயும் இது வந்து என்ன ஆகும் ஒர்க் ஆகும் பவர் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் எக்ஸல்லு எல்லா அப்ளிகேஷன்லேயும் இது ஒர்க் பண்ணிக்கலாம் எல்லா இடங்களையும் இதை டைப் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு கூகுள் சர்ச்சிலே தமிழில் டைப் பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம என்ன டைப் பண்ணணுமோ இதை என்ன பண்ணலாம் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணி நம்ம டைப் பண்ணிக்கலாம் நாங்கள் வேலை என்ன டைப் பண்ணணும் அதே தான் இங்கேயே நான் டைப் பண்ண போகிறேன் இங்கேயே நமக்கு டைப் ஆகும் ஸோ இது வந்து டீஃபால்ட்டாக என்ன காமிக்கும் அப்படின்னா மேலே லதா அப்படின்னு ஒரு ஃபாண்ட்டு அந்த லதாங்கிற ஃபாண்ட்டில் தான் இது என்ன ஆகும் சப்போர்ட் ஆகும் தமிழ் ஃபாண்ட்டு எல்லா ஓஎஸ்லேயுமே இது வந்து சப்போர்ட் ஆகும் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்சிமம் இது வந்து நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இங்கேயும் நம்ம அதையே தான் டைப் பண்ணுறோம் நீட்டாக என்னாகுது டைப் ஆகுது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்